அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்ட் நம்பர் 198 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ் பார்த்துருக்கோம். இதில் ஃபைண்ட் தி ஈக்வேஷன் ஆஃப் த லோகஸ் ஆஃப் த பாயிண்ட் பி. ஃபர்ஸ்ட்ல இந்த லைன் செக்மெண்ட் ஏபி, நமக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஏபி கிடைக்குது. எதை வச்சு ஏபி தி ஜாயின்ஸ் ஆர் கிவன் டூ பாயிண்ட் ஏ அண்ட் பி, ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் ஏ லைன் செக்மெண்ட். அந்த லைன் செக்மெண்ட் சப்டன் ரைட் ஆங்கிள் ஆட் பி, பிங்கிற பாயிண்ட் வந்து ரைட் ஆங்கிள் வந்து மேக் பண்ணுது. அதனுடைய ஃபிகர் வந்து நான் போடுறேன். ஸோ கொடுக்கப்பட்ட ஏ மற்றும் பி புள்ளிகளை இணைக்கும் கோடு துண்டானது பியில் தாங்கும் கோணம் செங்கோணம் எனில் பியினுடைய நியமப்பாதையை கண்டுபிடிக்கணும். இது வந்து படம் போட்டால் உனக்கு வந்து தெளிவாக புரியும். கிடைக்கக்கூடிய இந்த லைன் செக்மெண்ட் வந்து பிங்கிற புள்ளியில சப்டன் 90 டிகிரி ஆட் பி அப்படின்னா என்ன இருக்குது, அப்படியே ஜாயின் பண்ணுறேன். இந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட் ஜாயின் பண்ணினா இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த லோகஸ் ஆஃப் த பாயிண்ட் பி. ஸோ யூ ஆர் கிவன் டூ பாயிண்ட் ஏ அண்ட் பி. இந்த லைன் செக்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, இந்த பிங்கிற பாயிண்ட்ல 90 டிகிரியே மேக் பண்ணுது. அப்படி இருந்தா பியினுடைய லோக்கஸ் என்ன, அதனுடைய நியமப்பாதை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஸோ நமக்கு இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா. ஸோ ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிபி, ஏபிபி என்பது ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த செங்கோண முக்கோணத்தில் நமக்கு ஏற்கனவே தெரியும் கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எது பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடுத்த பக்கம் ஸ்கொயர் இல்லையா. ஸோ ஏபி ஸ்கொயர் ஆர் இப்போ ரைட் ஏபி ஸ்கொயர் பிளஸ் சிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஸோ செங்கோண முக்கோணம் கொடுக்கப்பட்ட இந்த மாதிரி எழுதுறாங்க. இப்போ கிவன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதுல கொஞ்சம் தப்பு பண்ணிடுவேன் நினைக்கிறேன் இல்லையா. ஸோ மெனி டைம்ஸ் ஐ மேக்கிங் மிஸ்டேக் ஹியர் ஒன்லி.
So you correct the first h square, inner h square, then inner h square. So 2 h square, then 2 k square, then minus 2 h. Where is it? Minus 2 h. இங்கே கே இருக்கு, இங்கே கே டம் ஒன்று இருக்கா, டெஸ்டர் மிஸ்டேக் பண்ணிக்க, இங்கே எயிட் ஹெச். ஸோ மைனஸ் எயிட் ஹெச், மைனஸ் டூ ஹெச், மைனஸ் டென் ஹெச், தென் ப்ளஸ் டுவெல் கே, ப்ளஸ் ஃபோர் கே, ஸோ ப்ளஸ் சிக்ஸ்டி ஹெச். தென் ஆஃப்டர் தட் இங்கே தேர்ட்டி சிக்ஸ், ஃபிஃப்டி, தென் ஃபிஃப்டி ஃபோர் ஆர் then plus 54. வேற மிஸ்டேக் பண்ணிக்கலாம். இங்க 40, 56. அதே மாதிரி இங்க 25 இருக்கா, இந்த 25 இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 25 ஆயிரும். So that you can write 2x squared, then 2k squared minus 10k plus 16k. பிளஸ் 31 ஈக்குவல் டு 0. என்ன மிஸ்டேக் பண்ணோம்? நான் இங்கேயே எல்லாரும் மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கேன் இல்லையா? இந்த ஒன்னாவது நான் விட்டுட்டேன். அப்புறம் இந்த ஒன் வரப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 57. சாரி, இந்த இடத்துல 57 தான். ஸோ 7 மைனஸ் 5 இந்த இடத்துல 2. ஸோ கியர் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கிறோம். 2 டேபிள் இருக்குன்னா, ஸோ ஹெச் ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் 5 ஹெச் பிளஸ் 8 கே, தென் பிளஸ் 16 ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் வாட் யூ ரைட்? லோகஸ் ஆஃப் பி இஸ் அது அப்படியே என்ன பண்ணிக்கணும்? ஹெச் வந்து ஹெச் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் y square minus 5x, then plus 8y, 8y plus 16 equal to 0. அதாவது P இன் நியம பாதை. P இன் நியம பாதை நம்ம அதை என்ன மாற்றிக்கிறோம் அப்படியே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 8y பிளஸ் 16 equal to 0. So hope you understand. இதனுடைய அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.